சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. டிசம்பர் மாதம் வியாழக்கிழமை 24 சர்வரி ஆண்டு மார்கழி 9 தசமி இன்றைக்கு நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 12:15 முதல் 1:15 வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 வரை. குளிகை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் 6 முதல் 7:30 வரை. கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: மேஷத்தில் சந்திரன் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது சுக்கிரன், தனுசில் சனி புதன் சூரியன், மகரத்தில் குரு. வியாழக்கிழமை தனித்து இருக்கின்ற நவகிரகத்தில் இருக்கின்ற குருவிற்கு தான் கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபட வேண்டுமே தவிர தட்சிணாமூர்த்திக்கு வழிபடுவது உகந்ததல்ல. தட்சிணாமூர்த்தி என்பது சிவனின் மறுவுருவம், ஆகையால் அவர் குருவுக்கெல்லாம் குரு. நவகிரகத்தில் இருக்கின்ற குருவை மட்டும்தான் வழிபட வேண்டும். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, பொதுக்கூட்ட பேச்சுகளில் ஈடுபடுபவர்கள் கவனமாக பேசவும். கல்லூரி படிப்பிற்கான சுபவிரயங்கள் உண்டாகும். பதவி உயர்விற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும். உண்மையை உணர்ந்து மன அமைதி கொள்வீர்கள். மனதில் புதுவிதமான ஆராய்ச்சி எண்ணங்கள் தோன்றும். எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 3, அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். ரிஷபராசி அன்பர்களே, நீர்வழி தொழிலால் லாபம் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள். புனித யாத்திரை செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். பெரியோர்களின் ஆசிகள் கிடைக்கும். கேளிக்கை தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். ரிஷபராசி அன்பர்கள், திருச்செந்தூர் சென்று வருவது மிகப்பெரிய உத்தமம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9, கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். நெருக்கமானவர்களிடம் அனுசரித்து செல்லவும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். புத்திரர்களால் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். நிர்வாகத்தில் தனித்திறமைகள் புலப்படும். எதிர்பாலின மக்களிடம் அனுசரித்து செல்லவும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8, மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். கடகராசி அன்பர்களே, தொழில் தொடர்பான எண்ணங்கள் மேலோங்கும். ஆன்மீக வழிபாட்டில் மனம் ஈடுபடும். எதிர்பார்த்த உதவிகளால் சாதகமான சூழல் உண்டாகும். அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். செயல்பாடுகளில் துரிதம் அதிகரிக்கும். வாகன பயணங்களால் மகிழ்ச்சி உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 1, புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் மேலோங்கும். கடகராசி அன்பர்கள், ஸ்ரீராமஜெயம் எழுதுவது மிகப்பெரிய உத்தமம். சிம்மராசி அன்பர்களே, வாகனங்களால் லாபம் உண்டாகும். உறவினர்களுக்கிடையே உறவு நிலை மேம்படும். வெளி வட்டாரங்களில் மரியாதைகள் உயரும். தொழிலில் கூட்டாளிகளால் சாதகமான சூழல் ஏற்பட்டு தனலாபம் அடைவீர்கள். தாயிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். ஆரோக்கியம் சார்ந்த இன்னல்கள் குறையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 5, மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் உண்டாகும். சிம்மராசி அன்பர்கள், மிகப்பெரிய பலனை அடையப் போகிறீர்கள். கன்னியாராசி அன்பர்களே, இளைய சகோதரர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும். மனதில் தோன்றும் தேவையற்ற குழப்பங்களால் சோர்வு அடைவீர்கள். கையாளும் பொருட்களில் கவனத்துடன் இருக்கவும். புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் காலதாமதமாக கிடைக்கும். சுரங்கப் பணியாளர்கள் பணிகளில் எச்சரிக்கையுடன் இருக்கவும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 3, உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்லவும். துலாம் ராசி என்பர்களே, திடீர் யோகத்தால் எதிர்பாராத செயல்கள் நடைபெறும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். பொருள் வரவால் சேமிப்புகள் உயரும். பொதுக்கூட்ட பேச்சுகளால் கீர்த்தி உண்டாகும். உயர் அதிகாரிகளால் சாதகமான சூழல் ஏற்படும்.
புதிய நபர்களால் தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வேலை இல்லாதவர்களுக்கு மிகப்பெரிய சேலரியோட நல்ல வேலை கிடைக்கப் போகுது. அதிர்ஷதிசை தெற்கு எண் 7 சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். விருச்சிகராசி அன்பர்களே, தொழில் அலைச்சல்களால் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும். எண்ணிய காரியங்களில் சில காலதாமதம் உண்டாகும். கடனால் மன வருத்தங்கள் ஏற்படும். பலதரப்பட்ட சிந்தனைகளின் மூலம் மனதில் குழப்பங்கள் உண்டாகும். பணியில் மேன்மைக்கான செயல்களை செய்வீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் புதுவிதமான முயற்சியால் நன்மை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 6 விசாகம் மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் கிடைக்கும். விருச்சிகராசி அன்பர்கள், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை தரிசனம் செய்வது மிகப்பெரிய உத்தமமாக அமையும். ரியல் எஸ்டேட் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் ஆண்டாள் நாய்ச்சியார் அதை தீர்த்து உங்களுக்கு கொடுப்பாள். தனுசு ராசி அன்பர்களே, வெளியூர் பணிகளால் அனுகூலமான சூழல் உண்டாகும். குடும்பத்தில் உள்ள பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். கால்நடைகளால் சில விரயங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த வங்கி கடன் உதவிகள் கிடைக்கும். புண்ணிய தலங்களுக்கான யாத்திரைகளை மேற்கொள்வீர்கள். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள். ஊவரி சுயம்புலிங்கேஸ்வரரை தரிசனம் செய்து வருவது தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமாக அமையும். மகர ராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும். பேச்சுக்களால் தனலாபம் உண்டாகும். வாகனம் தொடர்பான பயணங்களின் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். இணையம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழல் அமையும். வெளியூர் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வீர்கள். மனதில் இருக்கும் ஆசைகள் நிறைவேறும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 4 உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன லாபம் உண்டாகும். மகர ராசி அன்பர்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப் போகிற ஒரு மிகப்பெரிய அற்புதமான நாளாக தென்படுகிறது. அதுவும் இல்லாமல் மகர ராசி அன்பர்கள் பிஸ்னஸில் இறங்கினா மிகப்பெரிய உச்சத்தை நீங்கள் அடையக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. ஆனால் மகர ராசி அன்பர்கள் ஜென்மத்தில் சனி வருவதால் உடல்நிலை சற்று பாதிக்கும். ஆனால் பயப்பட வேண்டாம், திருநள்ளாறு சென்று சனி பிரீத்தி செய்து கொள்வது மிகப்பெரிய உத்தமமாக அமைகிறது. கும்பராசி அன்பர்களே, இளைய சகோதரர்களால் சாதகமான சூழல் உண்டாகும். துணிவு மிக்க தீர செயல்களால் மேன்மை உண்டாகும். பணியில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சுய தொழில் தொடர்பான முயற்சிகள் அதிகரிக்கும். சிறு தூர பயணங்களின் மூலம் மனதில் மாற்றங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5 அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். கும்பராசி அன்பர்கள், யாராவது ஒரு 5 பேருக்கு உங்கள் வீட்டில் சமைத்த உணவை நீங்கள் அன்னதானமாக வழங்குவது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். மீனராசி அன்பர்களே, நண்பர்களின் மூலம் பொருளாதார மேன்மைக்கான உதவிகள் கிடைக்கும். உயரதிகாரிகளிடம் உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். பொன் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் கலகலப்பான சூழல் உண்டாகும். வாக்கு சாதுரியத்தின் மூலம் மேன்மை ஏற்படும். இறை வழிபாட்டில் மனம் ஈடுபடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 2 பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். மீனராசி அன்பர்கள், நான்வெஜ் தவிர்த்து வெஜிடேரியனாக மாறுகிற பட்சத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. திருச்செந்தூர் முருகரும் திருப்பதி பெருமாளும் உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காமிப்பார்கள். நீங்கள் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை அது ராகு காலமாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, வெள்ளிக்கிழமையில் நீங்கள் துர்கைக்கு நெய் தீபம் ஏற்றி வர மிகப்பெரிய பலனை மீனராசி அன்பர்கள் அடைவீர்கள். வாழ்க வளமுடன், வணக்கம்.